Hi friends, welcome back to my channel Promise Creation. In this video, we will cut the blouse of front neck in perfect shape. If you want to see the video, subscribe to the channel. Dot கூட எல்லாமே mark பண்ணி வச்சிட்டேன் இப்ப neck மட்டும் எப்படி கட் பண்றதுன்னு பாக்க போறோம் இந்த front neck வந்து ஷேப் வந்து கரெக்ட்டா அந்த ரவுண்ட் ஷேப்ல இருந்தாதான் பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து கரெக்ட்டா ஸ்ட்ரைட்டா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்ட்டா வராது ப்лауஸ் வந்து போடும்போது V neck மாதிரி வந்துரும் கரெக்ட்டா அந்த ரவுண்ட் ஷேப் வராது ஸ்ட்ரைட்டா தேச்ச மாதிரி இருக்கும் ரவுண்ட் ஷேப்ல வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ண மாதிரி இருக்காது அதுக்கு முக்கியமா வந்து நம்ம front neck ஓட height வந்து கரெக்ட்டா நம்ம வைக்கணும் height வந்து 6 இன்ச்ங்கிறது maximum எல்லாருக்குமே கரெக்ட்டான சைஸா இருக்கும் அவங்க height பொறுத்து ஒரு 1/2 இன்ச் முன்ன பின்ன மாறி வரும் 6 இன்ச்ங்கிறது வந்து maximum எல்லாருக்குமே கரெக்ட்டான சைஸா இருக்கும் இந்த blouseலயே நான் 6 இன்ச் தான் வச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து ஷேப் பண்ணலன height வந்து அதிகமாக்கிடுவாங்க உயரத்தை வந்து அதிகமா வச்சிருவாங்க அப்படி வைக்க கூடாது கரெக்ட்டான அளவு தான் height வைக்கணும் நம்ம round shape கொடுக்கிறதுல தான் இருக்கு நிறைய பேர் வந்து இந்த எண்ட்ல இருந்து அப்படியே லைட்டா ஒரு கர்வ் மாதிரி போட்டுருவீங்க இந்த மாதிரி மட்டும் போடவே கூடாது இந்த மாதிரி போடும்போது நமக்கு round shape வந்து வரவே வராது V neck மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம ஸ்டிட்ச் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரைட்டா கோடு மாதிரி தான் இருக்கும் நாம இப்ப போட்டு கட் பண்ணும்போது இது வளைவா கட் பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கும் ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும் ஆனா ஸ்டிட்ச் பண்ணி முடிச்ச போட்டதுக்கு ப்лауஸ் வந்து போட்டு பாக்கும்போது இந்த அளவுக்கு இருக்காது இந்த ப்лауஸ்க்கு அளவு ப்лауஸ் வந்ததுதான் இது இதுலயே இதே மிஸ்டேக் தான் சொல்லிருந்தாங்க ஷேப் வந்து கரெக்ட்டா வரலன்னு தான் சொல்லிருந்தாங்க நீங்க அந்த மாதிரி ப்лауஸ் வந்து மேல அப்ட ரவுண்ட் ஷேப் கொடுத்து கட் பண்ணீங்கனா போடும்போது இப்படி தான் இருக்கும் நம்ம ப்лауஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து வராது ஸ்ட்ரைட்டா வந்துரும் கோடு மாதிரி வந்துரும் நம்ம அது மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து எடுக்க கூடாது ஃபர்ஸ்ட் வந்து ப்лауஸோட ஹைட் மெஷர் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கங்க 6 இன்ச்ங்கிறது மேக்ஸिमम எல்லாருக்குமே கரெக்ட்டா இருக்கும் இல்ல கொஞ்சம் ஷார்ட்டாவோ இல்ல ரொம்ப ஹைட்டாவோ இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறி வரும் ஒரு 1/2 இன்ச் முன்ன பின்ன வரும் அத பார்த்து கரெக்ட்டா லோ ப்лауஸ்ல இருக்க மாதிரி ஹைட் வெச்சுக்கங்க அந்த பாக்ஸோட கார்னர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் மெஷர் பண்ணிக்கங்க ஒரு 1/2 இன்ச் மெஷர் பண்ணி அதுல வந்து நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கணும் லைட்டா அந்த கர்வ் மட்டும் கொடுத்துக்கங்க இந்த மாதிரி கர்வ் கொடுத்து நம்ம ப்лауஸ் கட் பண்ணும்போது கரெக்ட்டா நம்ம ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறமும் இதே வளைவு நமக்கு இருக்கும் ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வந்து போடும்போது கூட அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்ட்டா இருக்கும் நம்ம ப்лауஸ் போடுறதுல தான் இருக்கு சாரி நம்ம எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் ப்лауஸ் எப்படி போடுறோன்றது அதோட அழகே இருக்கு பேக்ல எவ்வளவு தான் நம்ம கிராண்டா ஸ்டிட்ச் பண்ணிருந்தா கூட டிசைன் வச்சு எவ்வளவு தான் டிசைன் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிருந்தாலுமே கூட நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து இந்த ஷேப் வந்து நமக்கு ரொம்பவே கரெக்ட்டா வரணும் நிறைய பேர் வந்து இன்னுமே டீப்பா கேட்பாங்க neck வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இல்லனா ஒரு 1/2 இன்ச் உங்களுக்கு எந்த அளவுக்கு டீப் neck வேணுமோ அந்த அளவுக்கு கேட்டு ஸ்லைடா ஒரு கோடு போடணும் ஒரு சாய்வாம் மேலே வரைக்கும் நம்ம அதே அளவுக்கு போட்ற கூடாது ஷோல்டர்ல இருந்து அந்த நம்ம போட்ட கோட்லயே வந்து நம்ம சாய்வா நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும் ரவுண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்தனா உங்களுக்கு டீப் neck னு வரும் இந்த மாதிரி நீங்க கட் பண்ணாதான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்ட்டா வரும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஷோல்டர் ஷோல்டர்ல வந்து நிறைய பேருக்கு வந்து ஷோல்டர் வந்து கலண்டு வரும் அதுக்கு வந்து நம்ம ஷோல்டர் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து சாய்வா ஸ்லோப்பா கட் பண்ணிரணும் இப்ப பாருங்க நான் ஏற்கனவே கட் பண்ணிட்டேன் அதனால ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு தான் ஷோல்டர் வருது நான் இந்த அளவுக்கு சாய்வா வந்து கட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் சைடு இருந்து ஆம் ஹோல் சைடு வந்து நம்ம சாய்வா கட் பண்ணனும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நமக்கு போதும் அந்த மாதிரி கட் பண்ணும்போது வந்து நமக்கு ஷோல்டர் வந்து இறங்கி வராது ஃப்ரண்ட் பேக் ரெண்டு ஷோல்டர்லயே நம்ம கட் பண்ணனும் நெக்ஸ்ட் வந்து ஹூப் மாட்டற இடத்துல நிறைய பேருக்கு வந்து லூஸ் வரும் அந்த லூஸ் வர்றதுக்கு வந்து நம்ம ஹூப் மாட்டறதுக்கு வந்து அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம டாட் புடிக்க பாயிண்ட் எடுத்துறோம்ல அதல இருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம neckல வந்து கட் பண்ணி எடுத்துறோம்
சாய்வை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு சென்டர் டாட் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நமக்கு லூஸ் வராது. மார்க் பண்ண அளவில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கை. எனக்கு வந்து டீப்பாக தான் நெக் கேட்டிருக்காங்க, அதனால் நான் அந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி தான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் மட்டும் வந்தால் போதுன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்து அதிலே கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவு வந்து ஃப்ரண்ட் பார்ட்லலாம் எந்த லூஸும் இல்லை, கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் வந்து கட் பண்ணலை. இந்த ஸ்லோப்பாக நான் வந்து கட் பண்ணலை. உங்களுக்கு லூஸ் இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நெக்கு கட் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு அப்படியே இருக்கும். போடும்போது நமக்கு மாறாது, ரவுண்ட் ஷேப் அப்படியே வரும். நீங்களும் இந்த மெத்தடில் வந்து கட் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ஷேப் வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.